ஞானமூர்த்தி சிவ சமேத முக்தாரம்மனை போட்டி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முக்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு தசை நடக்கும் காலங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு தசை யோகமாக வேலை செய்யுமா, அல்லது அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்வாரா அப்படிங்கறத வந்து எளிமையா தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கணக்கில் பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, பார்க்குற அன்பர்கள் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு, சரிங்களா? வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறது இல்லை. பார்க்குற அன்பர்கள் தொடர்ச்சி பரிகாரம் செய்யுங்க, வாழ்க்கை செய்யலாம். நான் காரணமாக இருக்கணும்னு ஆசை, அவ்வளோதான், சரிங்களா? சரி, இந்த குரு தசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குமா, அதான் முதல்ல கேள்வி. குரு தசை நடக்கும் காலங்கள்லையும் சரி, குரு புக்தி வரும் காலங்களையும் சரி, உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்குமானா, கண்டிப்பாக ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து அவர் லாபத்துக்கு அவர் தான் அதிபதி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் ஒருவரே லாபத்தை கொடுக்க வேண்டும். அந்த குரு பகவான் வந்து லாபத்தை உங்களுக்கு கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா, வந்தது வந்துட்டோம், ஒரு கண்ணை தானே பிடுங்கியிருக்கோம், இன்னொரு கண்ணையும் பிடுங்கிட்டு போயிட்டா என்ன அப்படிங்கிற மனநிலையில தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து திசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர, சரி இவனை நல்லபடியாக இவனை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தோடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுடைய லக்னம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இதே வந்து குரு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் வந்து தொல்லைகளை கொடுக்கறக்குண்டான அமைப்பு. அதனால் தொல்லைகளை மட்டும் அதிகமாக கொடுப்பார். நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். பொதுவாக சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து பிள்ளைகளால் நீங்கள் தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. குழந்தை இருக்கிற அன்பர்கள் குழந்தை இருக்கும் அன்பர்கள் வந்து பிள்ளைகளால் தொல்லை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. திருமணம் ஆனவங்க வந்து குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டு இருப்பார். இதை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து மனசை உடைச்சி காயப்படுத்தி தான் அவர் லாபத்தை கொடுப்பாரே தவிர, யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவர் யோசிச்சு நிதானமாக அவர் வந்து எக்கு தப்பா எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண முடியாத அமைப்பில் அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து எட்டில் மறைகிறது, இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி மறைஞ்சிருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் அடியை குறைச்சி கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார். அதுதான் உண்மையும் கூட, சரிங்களா? இந்த ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் நிறைய பேர் நமக்கு பழக்கமாக இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் நான் வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு பண்ணி பார்க்கும்போது ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா, நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். காலதேவனுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில தான் குரு பகவான் வந்து உச்சமாகிறார். அது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு மூணாவது ராசியாக வரும், மாரக ராசியாக வரும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு மாரக ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடக ராசி. கடக ராசியில குரு பகவானே உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எதை எதெல்லாம் சந்திச்சிருப்பீங்கன்னு கரெக்டா யோசிச்சு பாருங்க. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு பேங்க்ல கொண்டு அடகு வச்சு அது மூலமா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்சு சம்பாதிச்ச பணத்தில் எல்லாத்தையும் வட்டியாக எட்டாம் இடங்கிறது பெரிய வட்டி, வட்டியாக கட்டி 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 வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஒரு புலப்பாடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து பேங்க்ல ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வைக்காமல் நீங்கள் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்ணவே முடியாது. இந்த ஜென்மம் அழியறதுக்குள்ள செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இல்லையப்பா நான் டாக்குமெண்ட் வைக்கலையப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 25 வயசில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாச்சுன்னா 35-40 வயசு தாண்டி வரும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கு, உங்கள் கை கூடி வரும். ஏன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதி, சரிங்களா? அவரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மூணாம் இடத்துல வந்து அவர் உச்சமாகிறாரு. எட்டாம் அதிபதி மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மாரக சாந்தில் உச்சமாகிறாரு. மாரகம் எட்டாம் இடம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து பேப்பர் சம்பந்தப்பட்ட இடம் மூணாம் இடம் மாரகம். அங்கே கொண்டு கையெழுத்து போட்டு அடகு வச்சு சிக்கிட்டு லாபம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிக வட்டி கட்டுறதுக்கு உண்டான பணத்தை பூதாக கொண்டு போய் லாபமாக பேங்கில் கொட்டிகிட்டே இருப்பீங்க. சம்பாதிச்சு அங்கெல்லாம் கொட்டி இருப்பீங்க. நல்ல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் யோசிச்சு நிதானமாக தான் கொடுப்பாரே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டக்குன்னு கொண்டு போய் உங்களுக்கு வந்து கேட்ட உடனே கொண்டு கொடுக்கும் பணத்தை கொடுப்பார். நீங்கள் கடங்க அந்த கடன் கேட்டு பாருங்க, எங்கே கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். கையெழுத்து போடாமல் வாங்கிட்டே இருக்கலாம். ஒரு சைன் மட்டும் பண்ணினா சரி, ஒரு சைன் ஒரு காசு வாயில் ஒரு சைன் பேப்பர் ஒரு சைன் பண்ணி மட்டும் பண்ணிட்டு நாங்கள் 10 லட்சம் பணம் வேணால் பணம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன்னா ஈஸியாக பணத்தை கொடுத்து உங்களை அப்படியே கபாத் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை கொடுக்குறது, இதுதான் உண்மை.
அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏன் இப்படி தொல்லை கொடுக்கறான்னு கேட்டால், அவர் எட்டாம் அதிபதி லாபாதிபதி, அவரை தான் செய்யணும். இன்னொன்று, உங்களுடைய அப்பா சொத்துல வந்து நீங்கள் எந்த காலத்திலையும் வந்து முழுமையான ஒரு உரிமையை நீங்கள் எடுத்து அதில் வந்து நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்த சூழல் கண்டிப்பாக உருவாகாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். காலதேவனுக்கு காலதேவனுக்கு 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியாக வர்றாரு, சரிங்களா? மகர ராசியில் வந்து குரு பகவான் வந்து நீசமாகிற ராசி, உங்களுடைய இலக்கணத்துக்கு அது 9ஆம் இடமாக வரும். அப்போ 9ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி நீசமாகி அந்த நீச பார்வையால் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை தான் அவர் பார்வை செய்வார். இது வந்து பொதுவான கணக்கு. குரு பகவான் அங்கே இங்கே இல்லாட்டாலும் இந்த பலன் கண்டிப்பாக அரங்கேறும். ஏன் 8ஆம் அதிபதி 9 நீசமாகிறார் அப்படிங்கும்போது, அப்பாவுக்கு பிறகு அப்பா சொத்தை நீங்கள் அனுபவிக்க உண்டான சூழல் கிடைக்குமானா? கண்டிப்பாக இல்லை. சரி, நாங்கள் வந்து அனுபவிக்கிறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவு சொத்து இல்லாமல் சும்மா ஒரு 5 சென்ட் 6 சென்ட் இருக்குன்னாச்சுன்னா அந்த மீது அனுசரிச்சு போயிருங்க. ஏக்கக்கணக்கில் சொத்து இருக்குது, சொத்து பல கோடிக்கு அதிபதியாக இருக்குது. அந்தளவுக்கு சொத்து பற்றி இருக்குன்னா உங்களுடைய சகோதர உறவுகள், உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகள் வந்து அதை உங்ககிட்ட இருந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்காம உங்களை தனிமைப்படுத்தி, நீங்கள் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தனிமைப்படுத்தி உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். அப்போ குருதச குரு புத்தி நடக்கும் காலங்களில் வந்து நம்மளுக்கு வந்து யோகம் இருக்குமானா? கண்டிப்பாக குருதச குரு புத்தி நடக்கும் காலங்களில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி புத்தி. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இது ஜெயிச்சு வெளியே வரான்னு கேட்டிங்கன்னா, குரு என்று சொல்லக்கூடிய அந்த குரு வந்து உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகிறதால் ஆகிறார்ல, அதனால் வந்து உங்களுடைய சகோதர உறவுகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். வெளியே வந்து இருந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை கையில் எடுக்கும்போது ஜெயிக்க முடியும். ஒன்று, காலதேவனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியை வந்து உங்களுக்கு வந்து மாரக ராசியாக வரனால வந்து தாயோட உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் நெருங்கி இருக்க என்ன ஆகுன்னா, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகம் வந்து உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். குரு பகவான் தசைநபத்தி நடக்கும் காலங்களில் கண்டிப்பாக இது அரங்கேறும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவரே வந்து 8ஆம் அதிபதியாக வரனால வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து பக்கத்தில் வச்சு நீங்கள் அழகு பார்க்கக்கூடாது. குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து கல்விக்காக வந்து நீங்கள் வெளிப்பக்கம் படிக்க வைக்க, ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட இடங்களில் தங்க வச்சு படிக்க வைப்பதும், குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் நீங்கள் வைக்காமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு யோகம். அதுதான் உங்களுக்கு லாபம். சரி, திசாபூர்த்தி வரும் காலங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அந்த குரு புத்தி குருதசை நடக்கும் காலங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மைனஸாக வரும். அப்போது உங்களுக்கு வந்து குருதசை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்காதான்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு உங்களுடைய 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அங்கே வந்து ஆட்சி பலமாக மூலத்திரிகளம் பெற்று அமர்வதால் கண்டிப்பாக தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இதை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அந்த லாபங்கள் இருக்கும். குழந்தைகளோடு நீங்கள் ஒன்றாக குடும்பத்தோடு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, குருவால் வரக்கூடிய அந்த கெடுபலன்களை வந்து அவர் அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு கொடுத்து, நெருக்கடியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அவர் லாபத்தை கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவர் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாகி அவரே லாபாதிபதியாக வரனால வந்து அடுத்தவங்க கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில வந்து லோன் வந்து கேட்க வர்றாங்க, லோன் வாங்கி கொடுப்பது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு அடகு வச்சு பணம் வாங்கி கொடுக்குறது, பேங்க் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தா கமிஷன் வாங்கி, இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து குருவால் வரக்கூடிய யோகம் இருக்கும், சரிங்களா? அந்த 10ஆம் இடத்துக்கு அவரே வந்து லாபஸ்தானமாக வருவார். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் நீசம் ஆவதால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா தொழில் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸாக இருக்கும். அடுத்து வந்து உங்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். குழந்தைகள் விஷயத்தில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளை வந்து கரெக்டாக கண்காணிப்பது இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். நம்மப்பட்ட கஷ்டங்களே நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் சொல்லி வளர்க்குறீங்களோ அது மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 8க்கும் 11க்கும் லாபமாக வந்துட்டு, 8ஆம் இடங்கள் என்ன பிரச்சனை, ஆனால் அதே அதிர்ஷ்டத்துக்கும் குழந்தை தான் காரணம். அந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு ஹாஸ்டல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்குது, தங்கி இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டமாக மாறும். அதே குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வச்சு, என் குழந்தைய நான் வெளிப்பக்கம் அனுப்ப மாட்டேன், என் பக்கத்தில் தான் வச்சிருப்பேன், இதை விட்டு நான் என் பிள்ளை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், என் பிள்ளை எனக்கு செல்லம் செல்லம் செல்லம்னு கேச்சிங்கன்னா
உங்க வருமானம் அப்படிங்கிறது வெளியே சேர்ந்து கொண்டே இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு கண்டிப்பாக குரு பகவான் செய்ய மாட்டார். அப்போ குருதிசை நடக்கும் காலங்களில் வந்து நீங்கள் வந்து டாக்மன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடகு வச்சு நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யணும், ஒரு ஒரு முதல் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உருவாகும். கண்டிப்பாக அது சிறப்பாக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லணும்னா, குருதிசை வரும் காலங்களில் வந்து நீங்கள் வந்து தங்க நகை இது சார்ந்த விஷயத்தை அடகு வச்சு தான் நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது தப்பு இல்லை. உங்களுடைய லெவல் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு உள்ள நீங்கள் கட்டுக்குள்ளே நிற்பது மட்டுமே சிறப்பு. குருதிசை 16 வருஷம், குரு புத்தி வந்தால் 3 வருஷம், 3 வருஷத்துலேயே 16 வருஷம் கொடுக்க பலன் குரு சில நேரத்தில் குரு பலன் கொடுத்துட்டு போயிடுவார். நல்ல பலனோ கெட்ட பலனோ அது அவங்க ஜாதகத்தை பொறுத்திருக்கு. ஆனால் ரிஷப லக்னம் ரிஷப ராசி நீங்கள் சம்மந்தப்பட்டுட்டீங்க, குரு திசை குரு புத்தி வரும் காலங்களில் வந்து குருவால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெருக்கடியில் இருக்கத்தான் செய்யும், பணத்தால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சகோதரருக்கு பணம் நம்ம சகோதரர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவோம். 8ஆம் இடத்துல ஆட்சி பலமாக இருந்தாலும் நம்மளுடைய மனைவி மற்றும் கணவர் குடும்பத்தில் உள்ளவன்ற பணத்தை நகையும் கொடுத்து ஏமாந்துருப்போம் சரிங்களா. அடுத்து வந்து லாபம் அப்படி லாபஸ்தானத்தில் வந்து அவர் வந்து மீனராசியில் வந்து ஆட்சி பலமாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே நம்ம அண்ணன் அக்கா தம்பி போன்ற உறவுகள் பெரியப்பா பெரியம்மா உறவுகளுக்கு வந்து கையில் பணத்தை கொடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இருக்கும், லாபமாக இருக்குமே தவிர உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு, சகோதர உறவுகள் நல்லா இருப்பாங்க சரிங்களா. 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலமாக சிறப்பாக இருக்கிற உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவங்க நல்லா இருப்பாங்க. லாபஸ்தானத்தில் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து மீனராசி ஆட்சி பலமாக இருக்கிறாருன்னா அக்கா அண்ணன் அக்கா பெரியம்மா போன்ற உறவுகள் எல்லாமே வந்து லஜ்ஜியாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. யாரால? உங்களால், உங்களுடைய பணத்தால், உங்களுடைய பொருளாதாரத்தால், உங்களுடைய நகை சார்ந்த விஷயத்தால், நீங்கள் கொடுத்த பணத்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. திசா புத்தி வந்தாலும் வராலும் வரட்டாலும் இந்த அமைப்பில் இருக்க உறவுகள் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேள்விக்குறி தான். அப்போ குருதிசை நடக்கும் காலங்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவே வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி ஆகிறார்ல. குருங்கிறது யாரு? காலதேவனுக்கு வந்து 9ஆம் அதிபதி கடவுள். அவரே வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருக்கிற தெய்வத்தை வழிபடுவதை விட சரிங்களா, கிட்டத்தட்ட 2 நேரங்களில் டிராவல் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் டிராவல் பண்ணி தொலைவில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலதேவனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில நீர் ராசியில அங்கே குரு பகவான் உச்சமாகிறாரு. அதுதான் உங்களுடைய முயற்சி ஸ்தானமாக வருது. அப்போ ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்த அந்தர்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுனா மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறதா அப்படின்னு இருக்கலாம். பட் பலன் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது. அதுவே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது காலதேவனுக்கு 4ஆம் இடமாக வருது. 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள். அப்போ தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் லாபமும் சம்மந்தப்பட்டு குரு பகவான் வந்து அங்கே தான் பலம் ஆகிறாரு. 3ஆம் இடத்துல உச்சம், 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் மூலத்திரிகளும், லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம், இந்த 3 தான் உங்களுக்கு வலுவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இயற்கையாகவே நீங்கள் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்வதை விட நீங்களாக பாட்டு கிளம்பிடுவீங்க. ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வங்கள், இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து மெட்ராஸ் சார்ந்த இடங்கள் பக்கத்தில் இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிறது, இங்கே வந்து அப்படின்னாச்சுன்னா பாலக்காடு பக்கத்தில் கேரளா சார்ந்த விஷயங்களில் வந்து பகவதி அம்மன் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்வது, சரி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா மெட்ராஸில் இருக்கிறீங்கன்னா திரு ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் அன்னையின் திருக்கோவில் இருக்குது கடற்கரை ஓரமாக, திருச்செந்தூர் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு வந்து வழிபாடு செய்வது, அப்படியே கன்னியாகுமரி போனீங்கன்னா கன்னியாகுமரி அம்மனை வழிபாடு செய்வது, இப்படி தெய்வத்தை வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3-8 லாபம் சம்மந்தப்பட்டிருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காலதேவனுக்கு 4ஆம் இடம், அப்போ 3-4 சம்மந்தப்படுது. உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 9ஆம் இடம், அப்போ 8-9 சம்மந்தப்படுது தொலைவில் இருக்கிற தெய்வங்கள். லாபம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காலதேவனுக்கு 12 உங்களுக்கு வந்து 11, 12 அப்படிங்கிறது 2 நேரம் டிராவல், கடற்கரை ஓரமாக இருக்கிற அது கடற்கரை ராசி, கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் போது ஒரு 3 சந்திக்கிற இடமாக இருக்கிற தெய்வமாக இருந்து அந்த கோவிலுக்கு போய் விளக்கப்பட்டு வழிபாடு செய்வது எல்லாமே யோகம். ஆனாலும் நீங்கள் வருஷத்தில் 1 தடவை 2 தடவை நீங்கள் தொலைவில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு பணம் பொன் பொருள் இது எல்லாமே வந்து நிரந்தரமாக கடன் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்ச பணம் வந்து வெளியே போகாமல் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்களே அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக உருவாகும்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு தான் அமைப்பு. இதுல வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு எங்க வேணாலும் இருந்து போட்டுற கணக்கே இல்லை. ஆனால் உங்க ராசி லக்னத்துக்கு நான் சொன்ன இந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக அரங்கேறிட்டே இருக்கும் மறைமுகமாக. அப்போ நீங்க எந்த சூழலையும் சரி, எந்த நேரத்திலையும் சரி, சரிங்களா, நீங்க இந்த தொலைவில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகம். அதுவே கடற்கரையோரமா இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய சிறப்பு. அப்போ உங்களால் வந்து முடிஞ்சது அப்படின்னாச்சுன்னா, குழந்தைகளுக்கு வந்து அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் வந்து உணவு உடுக்க உடை உட்பட எல்லா விஷயமும் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து குருவால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகும். குருவால் வரும் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு. அப்போ ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு யோகம், ஜீவசமாதி வழிபாடும் யோகம். அதே வழிபாடு அப்படிங்கிறது வந்து அருகில் இருக்கிற வழிபாடை விட கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கடற்கரை ஓரமாக மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள், காளியம்மன் மாரியம்மன் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, மரத்தில் வந்து சீட்டு எழுதி போட்டு வழிபாடு செய்கிறாங்களா, அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திரிசூலங்களில் வந்து திரிசூலத்தில் வந்து சீட்டு எழுதி போட்டு யோகம் சாமி கும்பிட்றாங்கல்ல, அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இறைவனுக்கு அபிஷேகம் அப்படின்னு ஒன்று எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீரால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு யோகம். நீரால் அபிஷேகம் செய்வது, அன்னா அபிஷேகம் செய்வது, நெய் அபிஷேகம் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக வந்து குருதசை குருபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து ரிஷபராசி ரிஷபக்கிறது பிறந்த அன்பர்களுக்கு வந்து லாங்கில் தொலைவில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதுக்குண்டான சூழலை ஏற்படுத்திக்கிங்க. சொந்த தொழில் அப்படின்னு செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் செய்யாதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நஷ்டத்தை கொடுக்கும். எப்போவுமே வந்து சொந்த தொழில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறத விட நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கு லெவலுக்குள்ளே செய்கிறது மட்டுமே உங்களுக்கு யோகம், சரிங்களா. அப்போ குருதசை நடக்கும் காலங்களில் வந்து 90% வந்து நீங்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கையில் வந்து முதல் போட்டு செய்யாமல், ஏற்கனவே நம்ம வந்து தசா புத்தி நடக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு தொழில் செஞ்சிட்டோம், இப்போ குரு புத்தி குருதசை உள்ளே வருது, தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். அந்த காலகட்டத்துக்கு வந்து மேற்கொண்டு ஏதாவது தங்க நகைகள் பொருளாதாரங்கள் கடன் வாங்கி போடுறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு வாங்கி உள்ள பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் அப்படியே கடத்தி கொண்டு போகிற சிறப்பு. ஏன்னா குருதசை வந்து 12 ராசியில் யாருக்கு வந்தாலுமே பண பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அடுத்தவன் அதை செய்கிறான், நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்தே நம்ம வந்து நம்ம மைண்ட் செட்டில் வந்து கௌரவத்துக்காக கடன் வாங்கி அது மூலமாக அடிபட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறக்குண்டான சூழலை கண்டிப்பாக குருதசை உருவாக்கும். அப்போ கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கையில் எடுப்பது மட்டுமே சிறப்பு. பொதுவாக வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து குருதசை ஆரம்பிச்சுன்னா, குழந்தை வந்து நான் வெளியூரில் படிக்க போகிறோமா, வெளிநாட்டில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னாச்சுன்னா சந்தோஷமாக அனுப்புங்க. ஏன்னா குரு அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு 8வது அதிபதியாக வர்றதுனால வந்து கண்டிப்பாக அது கல்வி சார்ந்த விஷயத்தையும் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தையும் வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடங்களில் தான் அமைச்சிக்கிறதுக்கு அது ஆசைப்படும். அதுதான் சிறப்பும் கூட. அப்படி உங்களை விட்டு அது பிரிஞ்சு போகுது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறதில்ல, கிரகங்கள் கரெக்டாக வேலை செய்யுது. அந்த குழந்தை வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அது நல்ல வாழ்க்கை வாழுமே தவிர, நம்மளோட இருக்கும்போது என்ன ஆகுன்னா அதுவால் வந்து நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்க உண்டான சூழல் வந்து அமையாது. குரு ரிஷபராசி ரிஷபக்கம் பிறந்தீங்க, குருதசை வரப்போகுது, 16 வருஷம் தாய் தப்பனை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன இடங்களில் உட்காந்து தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் பேசும்போது மட்டும்தான் அது யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே வந்து ரிஷபராசி ரிஷபக்கத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து குருதசை வருது அப்படின்னாலே அவங்களோட பேச்சு ஆரம்ப நிலையில் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். போக போக என்னங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். நான் சொன்னதான் கரெக்டு, நான் தான் எல்லாம் இப்படி, நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் இது, நான் தான் இப்படி இருப்பேன், என்ன எல்லாம் இருந்தால் இப்படி, அதாவது அடுத்தவங்கள மட்டம் தட்டியே தான் பேசி கொண்டு வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், 8வது இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து சூடாக இருப்பார், சரிங்களா. அவர் வந்து வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கட்டம் நெட்டாக தான் வரும். இப்படித்தான் பேசுவார், நான் தான் எல்லாமே, நான் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 8வது இருக்கிற குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி, 8வது அதிபதியாக குரு பகவான் வரும் இருக்கும் அன்பர்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை செய்வேன், என்னால் தான் முடியும், நானே நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 8வது இருக்கிற குரு பகவானுக்கும் 8வது குரு பகவானுக்கும் உண்டு. அந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, செய்யலாம், சரிங்களா. சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன், நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.